திரு தனியரசு, விஜயை பார்த்து திமுக பயப்படுறாங்க அப்படின்னு திரு ஜெயக்குமார் சொல்கிறார், தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, பிரேமலதா சொல்கிறாங்க, நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு, திரு சீமான் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறதுனால உண்மையாக இருக்குமோ ஒருவேளை? இல்லையா, இப்ப வந்து இப்ப விஜயை எதிர்க்கிற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்குதுங்கிறத இவங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து விஜயை தன் பக்கம் இழுப்பதற்கு, அல்லது விஜயை நான் உனக்கு பகையாளி இல்லை என்பதை இவர்கள் முன்கூட்டியே அறிவிப்பு செய்வதிலிருந்தே இவர்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறாங்கிறத நம்ம உணர முடிகிறது. குறிப்பா ஒரு திரைப்பட நடிகர் ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறார், அல்லது அடையாளப்படுத்துகிறார், அது ஒரு மாநாட்டம் நடத்துகிறார், 2026 தேர்தலை சந்திக்கிறார், அது மக்கள் எவ்வளவு வாக்கு ஆதரிக்கிறார்கள் அல்லது நிராகரிக்கிறார்கள்லாம் இன்னும் நம்ம வினா. அது மட்டுமல்ல, அந்த கட்சிக்கு இன்னும் கொடியில சிக்கல் இருக்கு, பெயர்ல சிக்கல் இருக்கு, அப்புறம் அதுல கொள்கை கோட்பாடு லட்சியம் சித்தாந்தம் எதுவும் அறிவிக்கல, அதுக்கான தயாரிப்பு பணி இப்ப இருக்கிறதான்னு தெரியல. ஆகவே அது இந்த நிலையிலையும் விஜயை பார்த்து இவ்வளவு அரசியல் கட்சியில் அச்சப்பட்டு அந்த பழியை முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நகர்த்துவது என்பது இவர்களினுடைய பலகீனமான சூழலிலும், விஜய் பார்த்து இந்த ஏற்கனவே அதிமுக பாஜக மற்ற ஏனைய கட்சிகள் எல்லாம் தேமுதிக இவர்களெல்லாம் விஜயை பார்த்து பயப்பட்டு அஞ்சி அவர்களை நட்பாக்குவதற்கு முயற்சிக்கிற போக்கு பார்க்கிறோம். ஆகவே அப்ப விஜய் என்கின்ற ஒரு நடிகரை, அவர் ஆரம்பிக்கின்ற ஒரு கட்சியை எதிர்த்து களத்தில் சந்திப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்கிற அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிப்பதற்கு முன்பாகவே பிரதான இதர எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த பழியை திமுகவில் தள்ளுவது என்பது திமுகவுக்கு பெரிய வெற்றி. அப்ப ஒரு நடிகரை ஒரு குட்டி சின்ன தம்பி வர்றாரு, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த கட்சி இன்னும் அடையாளப்படுத்தல, முதல் மாநாடே நடக்கல, அதுக்கு தேதி அல்லது அனுமதிக்கு போராடிட்டு இருக்கிற சூழல, அதை எதிர்ப்பதற்கு ஆற்றல் திமுகவிடம் தான் இருக்கிறது என்பதையே இவர்களே திமுகவின் பக்கம் நகர்த்தி இருப்பது என்பது இவர்களுடைய பலகீனத்தை காட்டுகிறது, திமுகவினுடைய பலத்தை காட்டுகிறது. யார் இல்லை, மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கல, 21 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு இடமா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அரசு தரப்பில் சொல்லப்படுவதாக செய்திகள் கசிய விடப்படுது, கடைசியில் விக்கிரவாண்டிக்கும் இன்னும் இழுபறி நீடிக்குது, அதனால தான் எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் வருது. இல்லையா, ஒரு ஒரு ஆளுகிற பிரதா ஒரு அரசு அல்லது ஒரு கட்சி, அதாவது ஒரு புதிதாக ஒரு நடிகர் மாநாடு நடத்துறாரு, அதில் ரசிகர்கள் குறிப்பாக இளம் பருவத்தினர் மாணவர்கள் இளைஞர்கள் வரக்கூடும். அப்போ நீங்கள் வந்து அந்த அதற்கு உரிய பாதுகாப்பு அதற்குரிய வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தாம ஒரு முன்கூட்டியே எந்த நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக ஆதரவு தருவது என்பதும், நாளைக்கு ஏதாவது அதில் ஒரு சிரமம் ஏற்பட்டு அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அந்த பணியும் அரசு மேலே தான் இதே எதிர்கட்சியெல்லாம் போடுவாங்க. ஆகவே ஒரு புதிதாக ஏற்கனவே மாநாடு நடத்தி அனுபவம் இல்லாத விஜய், ஏற்கனவே அது மாதிரியான கூட்டங்களை சேர்த்து அதற்கான நடைமுறைகளை பின்பற்றி பரீட்சையும் இல்லாத ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம், அப்ப நீங்க வந்து இந்த இந்த கேள்விகள் எல்லாம் வினாவைகள் எல்லாம் ஒரு ஒரு அரசு அல்லது ஒரு காவல்துறை வினாவுகளாய் எழுப்பி அவர்களிடம் இந்த புரிதலை உருவாக்குவது என்பது ஒரு பொறுப்புள்ள அரசுக்கு இருக்கிற ஒரு கடமையை தான் கடமையா நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜய் வந்துட்டு விஜய் பாதுகாப்பா போயிடுவாரு, ஆனா விஜயை நம்பி வருகிற தமிழ்நாட்டுல எந்த கட்சிகளும் அமைப்புகளும் இந்த மாதிரி மாநாடு நடத்தலையா, கூட்டம் நடத்தலையா, எல்லாருக்கும் 21 கேள்விகள் கேட்கப்படுதா, இவ்வளவு காலதாமதம் செய்யப்படுதா, அந்த இடம் வேண்டாம் இந்த இடம் வேண்டாம்னு அவங்க அலைக்கழிக்கப்படுகிறார்களா, அதெல்லாம் எதிர்கட்சிகள் கேட்கத்தானே செய்வாங்க. இல்லையே, இப்ப மற்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே பல மாநாடுகளை நடத்தி பல கூட்டங்களை நடத்தி அனுபவம் பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சி அல்லது அந்த அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வருவதனால பெரிய நெருக்கடியோ வேற சிக்கல் போக்குவரத்துல சிக்கல் இருக்காது, அல்லது ஒரு அலையலையா மக்கள் வருகிற பொழுது அல்லது இளைஞர்கள் மாணவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கான கூடுதல் பிரத்யேக ஏற்பாடுகளை இந்த அரசு விஜயின் மீதும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய அரசியல் கட்சிகளுக்குரிய பாதுகாப்பை முழுமையாக முறையாக தர வேண்டும் என்பதற்காக அரசு கடைபிடிக்கிற விதிமுறைகள் தான் நம்ம அப்படி பார்க்கணும். ஏன்னா நீங்க இளைஞர்கள் ஒரு திரைப்படத்துல ஒரு திரையரங்குல படம் ரிலீஸ் ஆகிற பொழுதே அவர்கள் வந்து நீங்க ஒரு ஒரு 1000 பேர் கூடுகிற இடத்துலயே ஒரு கட்டுப்பாட்டை இழந்து கட்டவுற்றிருக்கு பாலாபிஷேகம் செய்யறாங்க, மேலிருந்து தவறி விழுந்து பல பேர் இதுல இறந்து போயிருக்கிறாங்க. இதே விஜய் ரசிகர்கள் தான், இதே திரையரங்குகள்ல. அப்ப நீங்க ஒரு 500 பேர் 1000 பேர் ஒரு காட்சிக்கு படம் பார்க்க வருகிறவர்களே உயிரை இழக்கிறார்கள், அல்லது அங்க ஒரு தள்ளுமுள்ளு நடக்கிறது, அல்லது அங்க ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறுகிறது, அந்த குடும்பத்துல ஒரு ஒரு தம்பியை பெற்றோர்கள் இழக்கிறார்கள்னா பல தமிழ்நாடு முழுக்க இருந்து வருகிற விஜயினுடைய ரசிகர்கள்
இளைஞர்கள் ஆர்வம் மிகுதியால பெரிய அளவில் நீங்க வாகனங்கள்ல நிதிகளை மீறி வர கட்சி தொடங்குறாருன்னா அவர் நடிகர் திரைத்துறையிலேருந்து வராரு, அவருக்கு போதிய அரசியல் அனுபவம் பத்தாது. விஜய் மாநாடு நடத்தினாரு அப்படின்னா அதுக்கு அனுமதி கேட்டா அவருக்கு ஏற்கனவே மாநாடு நடத்தின அனுபவம்லாம் பத்தாதுன்னா கட்சி தொடங்கின அனுபவத்தோடு தான் கட்சி தொடங்கணும், மாநாடு நடத்திய அனுபவத்தோடு தான் மாநாடு நடத்தணும் அப்படின்லாம் இது எல்லா கட்சிகளுக்கும் இந்த விதி பொருந்துமா? ஐயா, இப்ப நீங்க பனையூர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, அதாவது 234 தொகுதியில் இருந்து அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ செல்வங்கள் மாணவர்கள் மாணவிகளை அழைத்து ஒரு பரிசு தர்றாரு, ஒரு ஊக்க தொகைகளை தர்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அதை ஒழுங்குபடுத்துறதுக்கே விஜய் ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்கிற தன்னுடைய ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்கிற ஒரு விழாவையே அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு ஏற்பாடுகளை செய்து இவ்வளவு அவ்வளவு இடைவெளியை விட்டு தான் விஜய் நீங்க நடத்துறதை பார்த்துருப்பீங்க. இப்ப நம்ம தொலைக்காட்சியில புதிய தலைமுறையில ஐயா காத்தியை பார்ப்பீங்க, எப்படி வர்றாங்கன்னு பாருங்க. அப்ப விஜய் ஒரு அரங்கத்துக்குள்ள 200 பேர் 300 பேர் நிர்வாகிகளை சந்திப்பதற்கே அவ்வளவு பவுச்சர், அந்த தெருவில் எல்லாம் யாரும் ரசிகர் வரக்கூடாது, இவரே விஜயே போட்டுக்கிட்ட கட்டுப்பாடுதான். அப்ப நீங்க விஜயே தொண்டர்களை நெருங்குவதற்கு ஒரு 50 அடிக்கு பின்னாடி தான் அமர வச்சிருக்கிறாரு. பெற்றவர்களையும் மாணவர்களையும் இவர் சந்தித்து பரிசீலிக்கிற மாணவர்களையே அருகில் அமர் வைப்பதற்கு பெற்றோர்களையே அருகில் அனுமதிக்காத விஜய் நாளைக்கு மாநாட்டில் பொது இடத்துல யார் கட்டுப்படுத்துறது? விஜய்வோ அல்லது விஜய்க்கு வர்ற கூட்டத்தையோ அல்லது அந்த ரசிகர்களையோ யாரையே கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்கு செய்வது? ஆகவே அரசினுடைய இந்த முயற்சி, காவல்துறையுடைய இந்த முயற்சி விஜயனுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலனுக்காகத்தான் அந்த விதிகளை கேட்டிருக்காங்க. அந்த விதிகளை முறைப்படி விஜய் பராமரித்து அதை ஒழுங்குபடுத்தி ஏற்றுக்கொண்டால் அந்த மாநாட்டுக்கு அனுமதி தரப்போறாங்க. மாநாடு வெற்றிகரமா நடக்கட்டும், மாநாட்டுல தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் வைக்கட்டும், மக்கள் முடிவெடுப்பாங்க. ஏன்னா பொதுவா ஒரு நடிகர்கள் நாடாள வருவதை நம்ம அனுமதிக்க கூடாது, அது தமிழ் சமூகத்திற்கு ஒரு தாழ்வு அப்படிங்கிறத நம்ம நாங்க வந்து ஜனநாயக சக்தியில் நீண்ட காலமா தான் அந்த கருத்தையும் நாங்க முன்வைத்து தொடர்ந்து பாடுபடுறோம். ஏன்னா நீங்க ஒரு நடிகனுக்கு கிடைக்கிற வெளிச்சம் ஒரு சாதாரண அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சித்தாந்த வலிமையுள்ள பொதுவுடைமை இயக்கத்துக்கோ தமிழ் தேசிய இயக்கத்தையோ இயக்கத்துக்கோ பகுத்தறிவு சமூக நீதியை கற்றுத்தந்த தந்தை பெரியாருடைய அந்த திராவிட இயக்க கருத்துகளுக்கும் இவ்வளவு வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை. ஆனா எந்த கருத்தை தலைவி வருகிறாரே தெரியாத ஒரு சாதாரண நடிகருக்கு நம்ம இவ்வளவு பெரிய வெளிச்சம். அதுல திமுக விஜயும் பேசுறாரு, விஜயும் பேசுறாரு, அண்ணாவை பேசுறாரு, எம்ஜிஆர் பேசுறாரு, மதச்சார்பின்மை பேசுறாரு, சமூக நீதி பேசுறாரு, சமத்துவம் பேசுறாரு. ஆமா, ஏன் இப்பதானே பேசுறதுக்கே, இப்ப பாருங்க அவருக்கு 50 ஆண்டுகள் வரைக்கும் பேசாத ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு அரசியல் கருத்து குறித்து இந்த நீங்க சொன்ன அந்த 5 வார்த்தை சமூக நீதி, சமத்துவம், மதசார்பின்மை இவைகளெல்லாம் குறித்து, தமிழ் இனம் மொழி அல்லது நாட்டு பற்று இவைகளெல்லாம் குறித்து ஒரு தம்பி 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் பேசுறாருன்னா அப்படின்னா இவருக்கு என்ன நாட்டு பற்று? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இல்லையா? இந்திய நாட்டு மக்களின் மீது அக்கறை இல்லாமல் தன்னுடைய தனித்த வருமானத்திற்காக தான் கோடிக்கணக்கிலே பணம் சம்பாதிப்பதற்காக வெறும் திரைப்படத்தை நம்பி அல்லது திரைப்படத்திலே மட்டும் இவர் நடித்துக் கொண்டு சமூகத்தை பார்க்காமல் நாட்டில் நடக்கிற எவ்வளவோ துன்பங்களை பற்றி, மக்களினுடைய கண்ணீரை பற்றி, காவிரி பிரச்சனையோ முல்லை பெரியாறு பிரச்சனையோ ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்த பொழுதோ அப்பொழுதெல்லாம் வெளிச்சத்துக்கு வராத, நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்காத, மக்களின் கண்ணீரில் துன்பத்தில் துயரத்தில் போராட்டத்தில் பங்கெடுக்காத ஒரு விஜய் இப்பொழுது 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 6 மாதத்திற்கு முன்பு கட்சியை துவக்கி நான் நாடாளர் வருகிறேன், முதலமைச்சராக வருகிறேன், எனக்கு வாக்களிங்கன்னு சொல்றாருல, அதுதான் பெரிய மோசடி, அதுதான் நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற நடிகர்களை தொடர்ந்து இவர்கள் நிராகரிக்கணும். ஏற்கனவே ரஜினி வந்தார், கமல் வந்தார், இவரை விட பல மடங்கு வலிமையோடு வருவார்கள் என்று எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம தனியரசு எல்லாம் முக்கியமா நம்ம வாதிச்சோம், அவர்கள் எல்லாம் விலகி கொண்டு இப்பொழுது போயிட்டாங்க. கமலஹாசன் வந்து அதில் சில அனுபவங்களை பெற்றுக் கொண்டு விலகிட்டாரு. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு பெரிய பின்னடைவுதாயா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். விஜயும் இன்னும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருந்து இயன்ற அளவு அரசியலுக்கு வராமறுத்தா நல்லதுன்னு நான் அவருக்கு ஒரு அன்போட இதை வேண்டுகோளை வைக்கிறேன். வாங்க களத்துக்கு வாங்க, மோதி பார்ப்போம், நீங்க நிரூபிங்கன்னு தானே நீ உங்களை போன்றவர்கள் சீனியர்கள்லாம் விஜய்க்கு சொல்லணும், வந்தா இப்படிலாம் ஆயிடும்னு பயமுறுத்தலாமா? சரி, அடுத்த சுற்றுலையும் பேசுவோம்.